ஹாய், ஹலோ, வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே குழந்தைகளுக்கு பிடிச்சமான குஜராத் ஸ்பெஷல் டோக்லா பற்றி தான் பார்க்க போகிறோம். டோக்லாவுன்றது ஒரு அருமையான டிஷ்ஷுங்க, அறுசுவையும் கொண்டு ஒரு அருமையான டிஷ்ஷு. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோக்லா செய்கிறதுக்கான நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் கடலை மாவு, அது 250 கிராம் எடுத்துக்கிருக்கேன். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். ஒரு 5 டேபிள்ஸ்பூன் கர்டு தயிர் எடுத்துக்கிறேன், பசு தயிராக இருக்கணும். ஒரு 1 டேபிள்ஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் பேக்கிங் சோடா, இந்த பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா ஈனோ, ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், ஒரு 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் சமையல் எண்ணெய் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பச்சை மிளகாய் 2 சீவி வச்சுக்கணும், கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு, 1/2 லெமன், இதெல்லாம் தாளிப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம கடலை எடுத்துக்கிட்ட கடலை மாவு 1/4 கிலோ கடலை மாவையும் அதில் கொட்டிக்கோங்க. நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க கடலை மாவை. அதில் இப்போ நமக்கு தேவையான அளவு என்ன, இது கொஞ்சம் லைட்டாக சுகரு சாரி சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. டர்மரிக் பவுடரு ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச இஞ்சி, பேக்கிங் சோடா, பெருங்காயத்தூள், கர்டு, தயிர் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்சிங் பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வாட்டரு ஆட் பண்ணி, வாட்டருக்கு கொஞ்சம் தேவையான ரொம்ப தண்ணியாக இது பண்ணுற போகிறீங்க. இதை கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. நம்ம இட்லி ஊற்றுவோம்ல அந்த பதத்துக்கு இருக்கணும். இதை பாருங்கள், இது போல் நம்ம இட்லி ஊற்றக்கூடிய பதத்துக்கு இருக்கணும். இப்போ கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, வராது. அதனால் கொஞ்சம் கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் வந்த பிறகு ஒரு கப் எடுத்துங்க, அதில் சுற்றி ஆயில் அல்லது நெய், நாங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறோம், நீங்கள் வேணால் நெய் விட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அது ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவை அப்படியே ஃபுல்லாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். இது போல் ஒரு இட்லி வேகக்கூடிய குண்டானில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று உள்ளே வச்சு, அந்த ஸ்டாண்டில் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த கப்பை அதில் வைக்க போகிறோம். இப்போல வச்சு ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 1/4 மணி நேரம் நல்லா அதை நல்லா இட்லி இது போல் சிம்மிலே வச்சுக்கிங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வைக்கிங்க. வெந்த உடனே அது வந்து நல்லா இதாகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நைஃபை அதில் விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணுங்க. பாருங்கள் ஒட்டாமல் வந்துருக்குங்களா, இப்போ அது ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அது ஆறுறதுக்கு வரைக்கும் என்ன பண்ணுங்கள், அதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இது கடுகு, ஜீரகம், நம்ம அந்த தாளிப்பு இது வச்சுருந்தீங்களா செட்டு, அது ஒன்று ஒன்றா நம்ம அதில் ஆட் பண்ணி, எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கடுகு வந்து நல்லா பொறிச்சு வந்தோடனே ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை, மிளகாய், சுகர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுகர் இதில் ஆட் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அந்த சுகர் கரையிறதுக்கு வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லெமன், இதில் அந்த எடுத்துக்கிட்ட லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான தாளிப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஆறிச்சு அதை அப்படியே எடுத்து என்ன பண்ணுங்கள், ஒரு பிளேட்டில் இதை போல் எடுத்துருங்க. எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள், சூப்பரான டோக்லா, கேக் மாதிரி இருக்குங்க.
இது வந்து குஜராத் வந்து பார்த்திங்கன்னா கால் டிஃபனாகவே எடுத்துப்பாங்க. இங்கேயும் நமக்கு இட்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சு பசங்க நம்ம சின்ன பசங்களுக்கு இதேபோல் டோகலா செஞ்சு கொடுக்கலாம். இது டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் அறுசுவையும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு தோர்ப்பு கசப்பு எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணுறதுனால இது அறுசுவையும் இதில் வந்து நமக்கு இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கேக் ஷேப்பில், அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஸ்பாஞ்சு போல் இருக்குங்க. கண்டிப்பாக பசங்களை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த டைம் அவங்களே கேட்பாங்க. இதுபோல் கேக் மாரி கேக் ஷேப்புக்கு வெட்டிடுங்க. அது வெட்டிட்டு நம்ம எடுத்து இப்போ தாளித்து வச்சுருக்கோம். அந்த தாளிப்பை நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். நான் அப்போ தான் அந்த டேஸ்ட் எல்லாத்துலேயும் எல்லா பீஸ்லேயும் இருக்கும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது போல் ஊற்றிக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான நம்மளுக்கு டோக்லா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.